வணக்கம், இது உங்கள் டெக்லாம். இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போனால் டிவி வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ஆன் பண்ணுறதுக்கான ஒரு அர்டினோ ப்ராஜெக்ட் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த ப்ராஜெக்ட் யாராலும் யூஸ் ஆகும் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஷாப்பிங் மால் இல்லைனாக்கா ஒரு பப்ளிக் பிளேஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைனேஜோ இல்லைனாக்கா ஆட்டோமேட்டிக்காக ஒரு டிவி ஸ்லைடு ஒரு பிஸ்னஸ் பண்ணுறவங்களோ, இல்லைனா வந்து ஒரு இந்த ஒரு பப்ளிக் பிளேஸில் வந்து நம்ம வந்து ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டை வந்து பப்ளிஷ் பண்ணுறவங்களோ இந்த வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு இந்த டிவி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஷாப்பிங் மாலில் ஒரு 15 டிவி 10 டிவி இருக்குது அப்படின்னா, ஒவ்வொரு டிவியும் பார்த்தீங்கன்னா ரிமோட்டை வச்சு ஆன் பண்ண முடியாது. ஸோ இந்த கிட்டை வந்து நம்ம யூஸ் பண்ணி நம்ம வந்து பார்த்திங்கன்னா டிவி வந்து ஆட்டோமேட்டிக்காக ஒரு பர்டிகுலர் டைமில் வந்து பார்த்திங்கன்னா ஆன் பண்ணுற மாதிரி நம்ம செட் பண்ணலாம். அதுக்கான ப்ராஜெக்டை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோட இந்த ப்ராஜெக்ட்டுக்கான என்னென்ன ரிக்யர்மெண்ட்டு அதுக்கான கோடிங் வந்து கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன், அது யூஸ் பண்ணிங்க. இந்த வீடியோ கடைசி வரைக்கும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இப்போ இந்த டிவி வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஆன் பண்ணுறதுக்கான ஒரு ப்ராஜெக்ட் இது. இது வந்து பார்த்தீங்கன்னா அர்டினோவில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு வந்து ஒரு சிக்னலை மட்டும் நம்ம பாஸ் பண்ணி நம்ம இந்த ஐஆர் எல்இடி மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸா கோடு மூலமாக நம்ம டிவிக்கு வந்து பாஸ் பண்ணுறோம். இந்த கோடு வந்து நம்ம பாஸ் பண்ணுறதால வந்து பார்த்தீங்கன்னா டிவி வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ஆன் ஆகிடும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைமர் மூலமாக கனெக்ட் பண்ணலாம், எப்படி இல்லைனாக்கா டிவி வந்து பேக் சைடில் இருக்கிற ஒரு யூஎஸ்பி போர்ட் மூலமாகவும் கனெக்ட் பண்ணி நம்ம அந்த அர்டினோக்கு பவர் கொடுத்து நம்ம டிவி ஆன் பண்ண வைக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிள் மெத்தடு. இதுக்கான கோடிங் வந்து பார்த்தீங்கன்னா நான் கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், இந்த கோடை யூஸ் பண்ணி நீங்கள் பாருங்கள். அப்படிலாம் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு டவுட் இந்த ப்ராஜெக்ட் பற்றி சந்தேகன்னா வாட்ஸ்அப் நம்பர் கீழே கொடுக்குறேன், அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் டவுட் கேட்டலாம். ஸோ மெயில் ஐடியும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன், அந்த மெயில் ஐடியில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.